ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் லிட்ரேச்சர் அகாடமி. ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் மன்னிக்கணும், காலையில் நம்ம லைக் கொடுக்குறதா சொல்லியிருந்தோம், காலையிலையும் வர முடியல, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரு ஒர்க்குனால கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கக்கூடிய இந்த லெசன் எல்லாமே நமக்கு இப்போ பெண்டிங் இருக்கக்கூடிய லெசன், அதாவது இதுக்கு முன்னே இருந்து நம்ம வந்து அடுத்த டேட்டில் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்த லெசன் தான் இப்போ நான் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி தேதி வந்து 8, இப்போ இந்த வீடியோ கொடுத்துருக்குது. நாளைக்கு காலையில் 9ஆம் தேதி. இந்த 9ஆம் தேதிக்கு நம்ம வந்து என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு காலையில் உங்களுக்கு 8ஆம் வகுப்பு புது புத்தகத்தில் இருக்கக்கூடிய 8வது இயல் அப்படிங்கிறது நாளைக்கு காலையில் 11 மணிக்கு டெஸ்ட் வச்சுக்கலாம். நாளைக்கு காலையில் 11 மணிக்கு 8ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய 8வது இயல் அப்படிங்கிறது நாளைக்கு காலையில் 11 மணிக்கு உங்களுக்கு டெஸ்ட்டு. நாளைக்கு நைட்டு உங்களுக்கு மாடல் டெஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே இந்த ரெண்டு கண்டென்ட்டுக்கும் உங்களுக்கு ஒரு 3 லெசனோட PDF டாக்குமெண்ட்டை உங்களுக்கு நான் வந்து டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன், கரெக்டுங்களா? டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த கண்டென்ட் அப்படிங்கிறதையும் ப்ளஸ் நீதி கட்சி அதனுடைய அந்த டாப்பிக்கும் சேர்ந்து நாளைக்கு நைட்டு உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும், சரிங்களா? நாளைக்கு காலையில் 8ஆம் வகுப்பு தமிழில் 8வது இயல் அப்படிங்கிறது உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். நாளைக்கு நைட்டு இந்த நீதி கட்சி ப்ளஸ் இந்த ஒரு 3 லெசன் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு 3 லெசன் டெலிகிராமில் அனுப்பியிருக்கேன், அதை உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணுறேன். இந்த நீதி கட்சி ஆட்சியினுடைய இந்த PDF டாக்குமெண்ட்டையும் உங்களுக்கு நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த 4 PDFக்கான லிங்க்கையும் நான் வந்து நான் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க, சரிங்களா? நாளைக்கு காலையில் தான் உங்களுக்கு டெஸ்ட்டு. இப்போ இன்றைக்கி நைட்டு உங்களுக்கு இப்போ லைட்டில் 9 மணிக்கு அந்த டெஸ்ட் அப்படிங்கிறது இல்லை, நாளைக்கு மார்னிங் அப்புறம் நாளைக்கு நைட் அப்படிங்கிறது தான் டெஸ்ட் இருக்குது. தென் அதுக்கடுத்து உங்களுக்கு 10ஆம் தேதி அப்படிங்கிற கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு அதே மாதிரி தான் போயிட்டுருக்கோம். இந்த வாரம் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன மாடல் டெஸ்ட் அப்படின்னா, 7th நியூ புக்கில் இருக்கக்கூடிய தமிழ் எல்லாமே உங்களுக்கு மாடல் டெஸ்ட் இருக்குது, சரிங்களா? 7th நியூ புக்கில் இருக்கக்கூடிய தமிழ் எல்லாமே உங்களுக்கு மாடல் டெஸ்ட் இருக்குது. இந்த வாரம் சண்டே உங்களுக்கு வந்து நைட்டு வந்து 8 மணிக்கு உங்களுக்கு மாடல் டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். 7th நியூ புக்கில் இருக்கக்கூடியது. போன வாரம் நம்ம 6th நியூ புக்கோட மாடல் முடிச்சிருந்தோம், இந்த வாரம் நம்ம 7th நியூ புக்கோட முடிக்க போகிறோம். அதே மாதிரி இயல் வைஸ் போஸ்ட் அப்படின்னா 9வது இயல் 8வதில் முடிஞ்சது அப்படின்னா, அடுத்த வாரம் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 8ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய தமிழோட ஃபுல் மாடல் இருக்கும். தென் அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த லெசன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கவர் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கடுத்து உங்களுக்கு மாடல் டெஸ்ட் மாதிரி தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த வாரம் அப்படிங்கிறத விட்டுருங்க, இந்த வாரம் அப்படிங்கிறது இந்த லெசன் அடிப்படையாக தான் போகும். அடுத்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னே படித்த லெசனும் சேர்த்து ப்ளஸ் எக்ஸ்ட்ரா லெசனும் சேர்த்து அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு மாடல் வரும். ஏன்னா ரிவிஷனும் சேர்த்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம ஒரு நாள் லைவ் வரல அப்படின்னாலுமே நீங்கள் இந்த ஆர்டர் படி அடுத்தடுத்த லெசனை நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கலாம், சரிங்களா? இந்த ஆர்டர் படி அடுத்தடுத்த லெசனை நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சுட்டே இருங்க தயவு செஞ்சு. ஸோ டிலே பண்ண வேணாம், நம்ம வந்து ஒரு நாள் லைவ் வர முடியல அப்படின்னாலுமே நான் உங்களுக்கு அடுத்து ரெக்கார்டட் வீடியோவை கூட நான் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன், சரிங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆர்டர் படி நீங்கள் வந்து வரிசையாக ஒவ்வொரு லெசனாக வந்து முடிச்சுட்டு வந்துட்டே இருங்க, அதுதான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான வேயாக இருக்கும். இந்த கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் இப்போ இருக்கக்கூடிய டேட் இப்போ நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நமக்கு ஒரு வேளை எக்ஸாம் நமக்கு முன்னவே வர மாதிரி இருக்குது, சீக்கிரம் சிலபஸ் முடிக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரே நாள்லேயே 3 லெசன் 4 லெசன் சேர்த்தே உங்களுக்கு நான் டெஸ்ட்டு கொடுத்துருவேன், சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து இந்த டேட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, இந்த ஒரு டேட்டை எனக்கு இந்த ஒரு இயல் மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிறது மட்டும் தயவு செஞ்சு நினச்சிட வேணாம். நான் ஒரு ஆர்டர் படி கொடுத்து முன்னாடி ஷெடியூல் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், பட் இந்த லெசன் பார்க்கும்போது உங்களுக்கு இவ்வளோ டைமுக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, கண்டிப்பாக முறையில் 2 லெசன் 3 லெசன் சேர்த்து உங்களுக்கு நான் அப்போவே நான் வந்து டெஸ்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். முதல் லைவ் டெஸ்ட்டை சொல்லிவிட்டு அதாவது அடுத்த நாள் வந்து இந்த 4 லெசன் சேர்த்தே படிச்சிருங்க, 4 லெசன் சேர்த்தே இருக்கும் அப்படின்றது நம்ம ஷெடியூல் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ஸோ அதனால் உங்களுக்கு டைம் இருக்கும்போது நம்ம ஒரு வேளை லைவ் வரல, இன்றைக்கும் நேற்று நமக்கு லைவ் வரல, இந்த டைம் நீங்கள் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இதுக்கு அடுத்த கண்டென்ட் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க, சரிங்களா? ஸோ அதனால் வந்து லைவ் ஒரு நாள் வரல அப்படின்னாலுமே கொஞ்சம் எது எடுத்துக்க வேண்டாம், அடுத்து நீங்கள் வந்து மறுபடியும் அடுத்த நாள் வரும்போது அந்த பழைய லெசன் சேர்த்து தான் நம்ம வந்து டெஸ்ட்டு கொடுக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு சோர்ஸாக தான் இருக்கும், சரிங்களா? ஸோ டைம் இருக்கும்போது எல்லாமே இந்த ஆர்டர் படி அடுத்தடுத்த லெசன் படிக்க ஆரம்பிச்சிருங்க, அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கரெக்டாக இருக்கும் அடுத்தடுத்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு, ஓகேவா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நாளைக்கு காலையில் 8ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய 8வது இயல் டெஸ்ட்டு, நாளைக்கு நைட்டு இந்த 4 கண்டென்ட் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். இந்த 4 கண்டென்ட்டுக்கான PDF லிங்க் நான் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், ப்ளஸ் நம்மளுடைய டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன், நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இன்றைக்கி டெஸ்ட்டுக்கு உண்டான
லிங்க்கையும் நம்மளுடைய ஆன்லைன் இருக்குல்ல, ஸோ ஆன்லைனில் நமக்கு ட்ரைவில் போட்டு ஷேர் பண்ணிகிட்ருக்கோம்ல கூகுள் ஃபார்மில், அதுக்கு உண்டான லிங்க்கையும் நான் இந்த வீடியோக்கு கீழேயும் ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் இப்போ நம்மளுடைய டெலிகிராம்லையும் வாட்ஸ்அப்லையும் இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ மணி இப்போது இன்னும் ஒரு 10 to 10 minutes உங்களுக்கு நான் வந்து கண்டென்ட்டை ஷேர் பண்ணிடுறேன், சரிங்களா? நாளைக்கு காலையில் நம்ம வந்து லைவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.